Yo, speed bumping. Tahan, 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 நண்பா நான் உங்க சக்திவேல் பேசுறேன் வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்துச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகாஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் அஸ் பர் யூடியூப் அனாலிசிஸில் ஒன்லி 20% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க 80% சப்ஸ்கிரைபே பண்ணிருக்காங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டியூக் 390 பிஎஸ்எக்ஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் நிறைய பேர் வீடியோ லிங்க் போட்டிருந்தாங்க ஸோ அதுதான் என் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நான் என்ன இனிஷியலாக இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில்ன்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கலாம் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்குன்னா அந்த 3 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் அதில் வந்து ஹார்டாக ஹிட்டாக இருக்கும் ப்ளஸ் ஈவன் சவுண்டை நீங்கள் வந்து லிசன் பண்ணியிருக்கலாம் ஸோ இது மெயின் இஷ்யூ ஆக்சுவலாக இனிஷியலாக நானும் ஃபேஸ் பண்ணிட்டுருந்தேன் பட் நான் வந்து அதை என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கு நான் அந்த என்ன ஃபிக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பாடி அதாவது சேசிஸில் இருக்கிற லோவஸ்ட்டு பால்ட்டும் ப்ளஸ் ரோடுக்கு இருக்கிற அந்த கேப் தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம டியூக் 390 பிஎஸ்6க்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 185 mm இருக்குது நீங்கள் டாமினார் 400 அதுவாகலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா டாமினாருக்குலாம் 157 mm தான் இருக்குது ஸோ 185 mm சீரியஸ்லி மோர் தென் என போதுமான அளவுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது ஸோ காமனான மித் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க டியூக்கில் வந்து மேஜர் இஷ்யூ வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸு தான் வித் பில்லியன் ஈவன் வித்தவுட் பில்லியன் ரெண்டுமே வந்து ரொம்ப அடி வாங்கும் எல்லா ஸ்பீட் பிரேக்குமே சொல்லுவாங்க பட் சீரியஸ்லி அது வந்து ட்ரூவே இல்லை உங்களுக்கு டியூக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸு ப்ராப்ளமே இல்லை ஆக்சுவலாக டியூக்கில் ஸோ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் டியூக் வந்து லைக் மந்த் அகோ தான் வந்து டெலிவரி எடுத்தேன் இங்கே பெங்களூரில் ஸோ எடுத்த பிறகு நான் லைக் ஏர் எதுவுமே வந்து செக் பண்ணலை காற்று ரெண்டு டயருமே செக் பண்ணாலும் நான் பகலை ஓட்டிட்டுருந்தேன் ப்ளஸ் இங்கே லாக்டவுன்ன்றதுனால நான் என்ன நினச்சேன் ஓகே ரெண்டு டயர்லையுமே கரெக்டான ப்ரெஷர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் பட் ரெயில் ட்ரூத் என்னென்னா வித் பில்லியன் வந்து ரொம்ப ஹிட்டாச்சு ஈவன் ஒரு செட்டன் பாயிண்ட்டில் வந்து வித்தவுட் பில்லியனும் நான் சிங்கிளாக ஓட்டு சொன்னதை வந்து எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லையுமே இதுவாக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் போயிட்டு சரி பெட்ரோல் பங்கில் வந்து டெஸ்ட் பண்ண பிறகு லென்த்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயரில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே வந்து டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 26 PSI சம்திங் இருந்துச்சு ஸோ அதனால தான் மெயின் ரீசன் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் வந்து ஹிட் ஆனது ஸோ ரெக்கமெண்டட் பிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா ரெண்டு டயருக்கு வந்து டியூக் 390 பிஎஸ்எக்ஸுக்கு ஃப்ரண்ட் டயருக்கு வந்து 29 PSI ரியர் டயருக்கு வந்து 32 PSI வந்து இருக்கணும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம் ப்ளஸ் இன்னொன்று ப்ரோ டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பைக் வந்து ஐடி இது ஸ்டில் கோவிட் இஷ்யூனால் நிறைய பேர் பைக் ஓட்ட மாட்டீங்க அதனால் ஐடியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ்னாச்சும் ஏர் ப்ரெஷர் வந்து ரெண்டு டயர்லையுமே செக் பண்ணுங்கள் அது பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ மோஸ்ட்லி இது மாதிரி தான் நான் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் டயர் ப்ரெஷர் வந்து செக் பண்ண பிறகு அப்புறம் தான் இல்லை 2 வீக்ஸ் வந்து நான் ஓட்டிகிட்ருக்கேன் இப்போது எந்த விஷயமே வந்து இது வரைக்கும் வந்ததில்லை ஈவன் வித் பில்லியன் வித்தவுட் பில்லியன் ஈவன் ஹெவி வெயிட் போட்டாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை ஸோ மெயின் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர்லையுமே வந்து ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இது வந்து இஷ்யூவே இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனேன் ஈவன் நானும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருந்தேன் ஒரு தடவையும் வந்து அது ஸ்பீட் பிரேக்கரில் ஹிட் ஆக சொல்லுவாங்க அது கண்டிப்பாக அவுட் ஆகும் என்னடா இந்த பைக் வாங்கிட்டுருந்தேன்னு சொல்லிட்டு பட் யா ஸோ ஏர் ப்ரெஷர் மட்டும் ரெகுலராக செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக
இன்டென்ஷன்லேருந்து விளையாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. See you in the next video. Bye bye.